மண்டி கிடக்கும் பொருட்கள், கால் நீட்டி படுக்கக்கூட கஷ்டம், சுற்றி நகரம், தென்னை ஓலையின் மறைசல், பாலடைந்த இடம் என பாதி வாழ்க்கையே பாலத்திற்கு அடியிலேயே கழித்த மக்களின் மறைக்கப்பட்ட அழுக்குரல்தான் இது. ஆரம்பத்தில் வியாசர்பாடியிலேயே அரசு புறம்போக்கு நிலத்தில் தங்கியிருந்த நிலையில் அங்கு பொது கழிப்பறை கட்டவுள்ளதாக கூறி மாற்று இடம் விரைவில் தருவதாக சொல்லி அந்த மக்களை வெளியேற்றியிருக்கின்றனர். அங்கிருந்து வெளியேறிய மக்கள் போக இடமின்றி பாலத்திற்கு அடியிலேயே ஒதுங்கி சின்ன சின்ன வீடுகளை கட்டி சுமை தூக்குவது, கண்ணாடி பாட்டில் பொறுக்குவது என கிடைத்த வேலைகளை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். பார்க்கவே தரையோடு தரையாக இருக்கும் அந்த வீடு மழைக்காலம் என்றால் தண்ணீரில் தத்தளிக்கும், கோடை காலம் என்றால் அங்கு வெப்பம் தகிக்கும். தாம் 1.5 வயது குழந்தையாக இருக்கும்போது பாலத்திற்கு அடியில் குடிவந்த பெண்ணுக்கே தற்போது 3 குழந்தைகள் பிறந்துவிட்ட நிலையில் என்றாவது ஒரு நாள் நல்ல வழி கிடைக்காதா என்ற நம்பிக்கையிலேயே காலத்தை கடத்தி வருவதாக கூறுவது வேதனையை ஏற்படுத்துகிறது. பிச்சு பிடுங்கும் கொசுக்கடியில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவதிப்படுவதோடு மழை நேரம் என்றால் நனைந்து கொண்டே இருப்பதை தவிர வேறு வழியே இல்லை என விவரிப்பது அழுகையைத்தான் வர வைக்கிறது. எங்க அம்மா காலத்துல அவங்க இங்க வந்தாங்க, காலி பண்ணிட்டு இங்க வரப்ப நானே இந்த மாதிரி குழந்தை. இப்ப எனக்கே 3 பசங்க, அது வரைக்கும் நாங்க இங்க தான் இருக்கிறோமே. எங்களுக்கு மாற்று இடம் எதுவுமே கொடுத்ததே இல்லை. ஆனா எல்லாரும் வராங்க போறாங்க, பார்த்துட்டு தான் போறாங்க. அவ்வளவு மழை பெஞ்சுது, அவ்வளவு வெள்ளம் வந்துச்சு, நாங்கள் அதுலேயும் இங்கே தான் இருந்தோமே. பாலத்திற்கு பக்கத்திலேயே அடுத்தடுத்து 3 டாஸ்மாக் கடைகள் இருக்கும் நிலையில் அங்கு வரும் குடிமகன்களின் தொந்தரவுகளை சொல்லி மாளாது என தலையில் அடிக்கின்றனர் அப்பகுதி பெண்கள். இரவு நேரங்களில் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் பாட்டிலுடன் குடிக்க வந்து விடுவார்கள் என தெரிவிப்பதோடு எதிர்த்து கேள்வி கேட்டால் அறிவாளால் வெட்டுவது, ஆட்களை கூட்டி வந்து அடிப்பது என தினம் தினம் நரக வேதனைதான் என கண்ணீர் வடிக்காத குறையாக அந்த பெண்கள் குமுறினர். இங்கே எங்களுக்கு எந்த சேஃப்டியுமே இல்லை. நாங்கள் டேஞ்சர் ஃப்ளோஸில் தான் நாங்கள் இருக்கோமே. தேவையில்லாத பசங்க வந்து இங்கே வந்து சரக்கு வாங்கி வச்சுன்னு குடிக்கிறாங்க. கேட்டால் நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, வீடு பார்த்துன்னு போங்கன்னு எங்களையே அடித்து எங்கள் வீட்டுக்கார கையெல்லாம் வெட்டி எங்கள் வீடெல்லாம் உடச்சிட்டும் போயிட்டானுங்க. திரும்பி படுக்கக்கூட இடமில்லாத ஒழுகும் வீட்டிற்குள் 4-5 பேர் வசித்து வருவது மாதிரியான கொடுமையான சூழலில் இருந்தும் கூட மகனை கல்லூரியில் படிக்க வைக்கும் பெண்ணின் வைராக்கியத்தை பார்த்து ஆச்சரியப்படுவதா இல்லை அனுதாபப்படுவதா என்றே தெரியவில்லை. பிள்ளைகளை படிக்க வைக்க தெரிந்தவர்கள் உறவினர்களின் முகவரியை வாங்கி அங்கு தங்கி இருப்பது போல கணக்கு காட்டி ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை வாங்கி வைத்திருக்கும் இந்த மக்களின் குடிசை வீடுகளை தேர்தல் நேரம் தவிர மற்ற நேரத்தில் யாருமே கண்டு கொள்வதே இல்லை. விஷப்பூச்சிகள், சுகாதார சீர்கேடு, சமூக விரோதிகளின் அட்டூழியம் என எந்த நேரத்தில் என்ன நடக்குமென்றே தெரியாமல் மரண பயத்துடன் வாழ்ந்து வரும் இந்த மக்களுக்கு மாற்று இடமாக ஒரு வீடு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. சமூக விரோதிகள் அட்டூழியம் குறித்து போலீசாரிடம் புகார் கொடுத்தாலும் கூட புறம்போக்கு நிலத்தில் இருப்பவர்களுக்கு புகார் ஒரு கேடா என போலீசாரும் கேவலப்படுத்துவதாக கூறுவதோடு எத்தனையோ இடங்களில் மனு கொடுத்தும் புண்ணியம் இல்லை என்று புலம்புகின்றனர். மழை காலத்துலன்னா சொல்லிக்க முடியாது, கொசுக்கும் தேளுக்கும் பஞ்சம் கிடையாது. ஆனால் அளவுக்கு மிஞ்சிதான் இருக்கு. அந்த அதையும் நாங்கள் சமாளிச்சு இருக்கிறோம். ஏன்னா எதனா ஒரு வழியில கடவுள் வழி காட்டுவாங்க, எதனா ஒரு ரூபத்தில் வருவாங்கன்றத நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். அவ்வளோதான். வெளியில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் எல்லாமே சரியாகிவிடும் என சொல்வார்கள். ஆனால் வீட்டிலேயே 1000 கஷ்டங்கள் இருந்தால் எப்படி சமாளிப்பது என நிர்கதியாக இருக்கும் இவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து விரைவில் வீடு வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.